ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம விடிபாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பை காமெடி மூவிஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் ஸ்மார்ட். இந்த படம் 2008 தான் ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சிஐஏ ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு முக்கியமான சிஐஏ ஏஜென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடி அவங்கள கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கொலையை தடுக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோவை அப்பாயின் பண்றாங்க. அவருக்கு பேரா நம்ம ஹீரோயினையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கடைசியில யார் இந்த கொலையெல்லாம் பண்றதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மீதி கதை. படம் ஒரு வேற லெவல் ஆக்ஷன் காமெடி மூவியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த படத்துல வில்லனா நடிச்சது நம்ம ராக் தாங்க. படத்துல கிரேட் காலி கூட நடிச்சிருப்பாரு. படம் ஒரு வேற லெவல் மூவியா இருக்கும். நீங்க இந்த படத்தை பாக்கலன்னா கண்டிப்பா அதோட ட்ரை பண்ணி பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. நல்லா இருக்கு. என்னது தொட்ட உடனே உடைஞ்சிருச்சு? கான்ஃபரன்ஸ் ஹால்ல இதெல்லாம் வச்சு கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? இனிமேலாவது நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பாக்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானி இங்கிலீஷ் ரீபான். இந்த படம் 2011 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மொத்தம் 3 சீரீஸா இருக்கு. 3 சீரீஸ்ல லாஸ்டா ரிலீஸ் ஆன மூவி மட்டும்தான் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. படத்துல ஹீரோவா யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் பீன் தாங்க. நம்ம மிஸ்டர் பீன் ஒரு பிரிட்டன் ஸ்பையா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் சின்ன சின்ன தப்பு நிறைய பண்ணுவாரு. வேலை பார்க்கும் போதே அவர் பண்ற ஒரு வேலையுமே உருப்படியா பண்ண மாட்டாரு. ஒரு பெரிய மிஷின்ல தப்பு பண்ணிடுறதுனால அவரை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு இன்னொரு மிஷின் கொடுக்காங்க. அதை முடிக்கிறதுக்காக அவர் போறாரு. போற இடத்துலலாம் பயங்கரமா காமெடி பண்ணுவாரு. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வில்லனா இருப்பான். அவன் ஒரு சிரஞ்சு ஒன்று வச்சிருப்பான். அதை போட்டு யார வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்டுபிடிச்சாரா என்னங்கிறதான் படத்தோட மீதி கதை. படம் முழுக்க முழுக்க ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். அதுவும் நம்ம மிஸ்டர் பீன் ஹீரோனா சொல்ல வேணும், வேற லெவல இருக்கும். நீங்க இந்த படத்தை பாக்கீங்கன்னா கண்டிப்பா தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் அந்த மாதிரி நடக்க கூடாது, புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது பெகசஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் டாப் 5 இண்டிஜுவல் மூவிஸ் லிஸ்ட்டை பார்க்கலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர். இந்த படம் 2010 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு ஹீரோவை நடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சான் தாங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜாக்கி சான் அண்டர் கவர் ஆபரேஷன் சிஐ ஏஜென்ட்டா இருப்பாரு. அவரு ஒரு ரஷ்யன் டெரரிஸ்ட்டை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே அவரோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க வீட்டில் மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அந்த 3 பசங்களையும் சேர்த்து இவரை சமாளிச்சுட்டு இருப்பாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டெரரிஸ்ட்டை பிடிச்சாங்கன்னு தான் படத்தோட மீதி கதை. படம் ஒரு வேற லெவல் காமெடி ஆக்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த படத்துல நம்ம ஜாக்கி சவுனோட காமெடியில வேற லெவல் இருக்கும். நீங்க இந்த படத்தை பார்க்கலாம்னா கண்டிப்பா அதோட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சீக்ரெட் சர்வீஸ் இருக்கு. அதுல நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு ஆள் ட்ரக்ஸ் ஆட்டு இறந்து போயிடுறாரு. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காண்டி நம்ம ஹீரோ போறாரு. அது அந்த இறந்து போன ஆளை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது அந்த ஆள் கோட்டில் ஒரு டிசைன் இருக்கும். அது என்னன்னா கோல்டு கலர்ல சர்க்கிளில் இருக்கும். அதுலேருந்து அவர் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவர் அவரோட காதலியை சந்திக்க பிரிட்டன் கிளம்பி போறாரு. போகிற இடத்துல அவரோட சீக்ரெட் ஏஜென்ட் சர்வீஸில் ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. அதனால அங்கே இருக்க எல்லா சீக்ரெட் ஏஜென்ட்ஸும் இறந்துரு. நம்ம ஹீரோ வேற ஒரு சீக்ரெட் ஏஜென்சியோட சேர்ந்து யார் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி கண்டுபிடிச்சானுங்கிறதான் படத்தோட மீக்கதா. படத்தோட ஹியூமர் சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை ஆக்ஷனும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவிஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி தரலன்னு வச்சிங்கன்னா கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் மூவிஸோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைஃபால். இந்த படம் 2012 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி சீரீஸ் கலெக்ஷனில் தான் கண்டினியூஸாக வந்திருக்கும். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி சொல்கிறதோட படத்தை பார்த்தாலே வேற லெவலில் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் நம்மளை படத்துக்குள்ளே கொண்டு போவோம். அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் வேற லெவலில் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்கு. ஃபுல்லாகவே இந்த மூவி ஆக்ஷன்லேயே போகும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்க சொன்ன மூவி சிஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம சேனல்ல மூவி சிஸ்டர் நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் நமக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா